பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ Jensen & Nicholson Quick Drying PU Enamel. Jensen & Nicholson Paints. பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக் கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அடுத்து நான் இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தேர்தல் நேரம் எவ்வளவு பரபரப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். என்றாலும் கூட அதைவிட முக்கியமானது இந்த நூல் வெளியீட்டு விழா என்பதால் நான் தோழர் ஆப்பா அவர்கள் கேட்டதும் உடனே ஒத்துக்கொண்டேன். எங்கே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறீர்கள் என்று கேட்டேன். இன்னும் இடம் தேர்வு செய்யவில்லை, முடிவு செய்யவில்லை. நீங்கள் அனுமதித்தால் இங்கேயே நடத்தலாம் என்று சொன்னார். மகிழ்ச்சி, இங்கேயே நடத்துங்கள் என்று நான் உடனே எந்த மறுதலிப்புமின்றி ஒப்புதல் அளித்தேன். இதற்கு முன்னர் புத்தக கண்காட்சியில் இன்னொரு நூல் வெளியீட்டு விழா பெரியவர் தோழர் ஆர்என்கே அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்து கொண்டு நான் இங்கே வந்து சேருவதற்கு சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக வருந்துகிறேன். தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த அருமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கிற, எளிய தமிழில் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிற அருமை தோழர் நல்லு இரா லிங்கம் அவர்களை முதலில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்தினால் சமூக பதற்றம் ஏற்படும் என்று சிலர் பதற்றப்பட்டிருக்கிறார்கள். பதற்றத்தை உருவாக்கி பயன்பெறுவதே அவர்களின் நோக்கம். ஆகவே எப்படியாவது தேர்தல் காலத்தை காரணம் காட்டி இதை தடுத்து விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற சுவடு பதிப்பகத்திற்கு, நுழைவுளம் வாசிப்பு குழுமத்திற்கு, நூலாசிரியருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் குறித்து எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அண்ணன் வந்தியத்தேவன் அவர்கள் பல தரவுகளை சேகரித்து வந்து எப்படி இந்த நூல் குறித்து மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், குறிப்பாக துக்ளக் சோ போன்றவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், பாம்பன் சுவாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்து உரையாற்றி கொண்டிருந்தார். நேரம் இல்லாத காரணத்தினால் நூலாசிரியர் நேரம் கடந்துவிட்டது என்று ஒரு சைகையை காட்டினார். ஆகவே தன்னுடைய உரையை பாதியிலேயே முடித்து கொண்டார். பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. வழக்கம் போல நம்முடைய முனைவர் சுந்தரவல்லி அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் பகைவர்கள் பதற்றப்படக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக உரை ஆற்றினார்.
ஆகவே நான் நெடுநேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த நூல் ஒரு கோட்பாட்டை முன்மொழிகிறது. அது இந்த சமூக கட்டமைப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. புரிந்து கொண்டவர்கள் இளம் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது இன்றியமையாத ஒரு தேவை. ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டுதான் இயங்குகிறோம். ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவர் ஒரு தத்துவத்தை படித்து அதை புரிந்து கொண்டு அதன் பிறகு கடவுளை நம்பி அதை பின்பற்றுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவரை அறியாமலேயே அவர் ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டுதான் அதை செய்கிறார். ஒருவர் ஒரு மதத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மதத்தின் தத்துவத்தை முழுமையாக அவர் படித்திருக்க முடியாது, படிக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அந்த மதம் என்ன கோட்பாட்டை முன்மொழிந்திருக்கிறதோ சொல்லியிருக்கிறதோ அதில் அவருக்கு உடன்பாடு இருக்கிறது, அதனால் அந்த மதத்தை அவர் பின்பற்றுகிறார். அவருக்கு அது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், தெளிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மதம் சார்ந்த கோட்பாட்டுக்கு அவர் உடன்பட்டவராக இருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. அதை போல இன்றைக்கு இந்திய சமூகத்தில் இந்து சமூகம் பின்பற்றக்கூடிய யாவற்றுக்கும் ஒரு கோட்பாடு பின்னணியில் இருக்கிறது. அடிப்படையான கோட்பாடு அடித்தளமாக இருக்கிறது. அந்த அடித்தள கோட்பாடு தான் மனு தர்மம் என்கிற இந்த கோட்பாடு. இது அதை விவரிக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பதை போதிக்கிறது, நிலைநிறுத்தியிருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஒரு கோட்பாட்டை, மனிதர்கள் யாவரும் சமமானவர்கள் இல்லை என்று சமத்துவத்தை மறுக்கிற ஒரு கோட்பாட்டை இது எடுத்து இயம்புகிறது. ஆட்சியாளர்களால் இது பின்பற்றப்பட்டு ஒடுக்குமுறைகளின் மூலம் இது நிலைநிறுத்தப்பட்டு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வர்ணாசிரம தர்மம், அதைத்தான் தோழர்கள் நான் வருவதற்கு முன்பு விளக்கி சொன்னார்கள். நால்வர்ணம் என்கிற சதுர்வர்ணம், மனிதன் என்றால் எல்லோரும் சமமானவர்கள் இல்லை, அந்த வர்ணங்களில் உயர்வு தாழ்வை கொண்ட பாகுபாடுகளை கொண்ட அமைப்பை உடையது. அந்த வர்ணங்களுக்குள்ளேயே சாதிய வேறுபாடுகள் முளைத்து அதிலே உயர்வு தாழ்வு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சாதிகள் தோன்றுவதற்கு வர்ணம்தான் அடிப்படையாக இருக்கிறது. சாதிய பாகுபாடுகளுக்கு வர்ண பாகுபாடுகள் தான் அடிப்படையாக இருக்கிறது. சாதிய உயர்வு தாழ்வுகளுக்கு வர்ண உயர்வு தாழ்வு தான் அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கோட்பாட்டுக்கு வித்திட்ட ஒரு நூல்தான் மனு தர்மம், மனு தர்ம சாஸ்திரம் என்பது. பிரளய காலத்திற்கு முன்பு அவன் சொல்கிறான் பிரளய காலம். இவர் நல்ல நல்லு ராமலிங்கம் ரொம்ப அருமையான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். எப்படி அவருக்கு இது தோன்றியது என்று தெரியவில்லை. உள்ளபடி அவரை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருத சொற்கள் நிறைந்த மொழிபெயர்ப்புகள் தான் ஏராளம்.
பண்டிதர் அயோத்திதாசருடைய படைப்புகளில் நிறைய அந்த வடமொழி கலப்பு உண்டு. அதை அப்படியே படிக்க முடியாததால் இன்றைக்கு இளம் தலைமுறையினராக்கு அது போய் சரியாக போய் சேரவில்லை. அந்த காலத்தில் மணிப்பிரவாள நடை என்று சொல்வார்கள். தமிழ் கொஞ்சம் வடமொழி கொஞ்சம் கலந்து, அல்லது வடமொழி மிகுந்தும் தமிழ் குறைந்தும் கலக்கப்பெற்ற ஒரு நடையில் எழுதுவது மணிப்பிரவாள நடை. அந்த சமஸ்கிருத அல்லது வடமொழி சொற்கள் நமக்கு நன்கு அறிமுகமாகி இருந்தால்தான் அந்த வாக்கியங்களுக்கான பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அதில் நமக்கு ஒரு ஆர்வம் எழாது, ஈர்ப்பு ஏற்படாது. அப்படித்தான் மனு தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலில் ஏராளமான வடமொழி சொற்கள் இடம்பெற்றிருக்கிற நிலையில் அதை அவ்வளவு எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள இயலாது என்கிற ஒரு சூழலில் தோழர் நல்லு இரா லிங்கம் அவர்கள் பல வகை பதிப்புகளை, வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பெற்ற பதிப்புகளை எல்லாம் தேடி சேகரித்து ஒப்பீடு செய்து, ஒவ்வொருவரும் எவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒப்பீடு செய்து இன்றைய தற்கால தமிழுக்கு ஏற்ப எளிய தமிழில் இதை அவர் பதிப்பித்திருப்பது பயனுள்ள முயற்சி, பாராட்டத்தகுந்த முயற்சி. இப்போ முனிவர்கள் பிரளய காலத்தில் போய் மனுவிடத்திலே கேட்கிறார்கள், வருணாசிரம தர்மத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த நாள் வருணத்தை சார்ந்தவர்களும் அதனால் ஏற்பட்ட கலப்பு சாதிகளை சார்ந்தவர்களும் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மனு சொல்லுவதாக எழுத பெற்ற நூல் தான் இந்த நூல். மனு சொல்கிறார், ஏட்டா எப்படி உலகம் தோன்றியது, எப்படி உயிர்கள் தோன்றின, அந்த உயிர்களில் உயர்ந்தவை தாழ்ந்தவை என்பது எப்படி உருவாகி இருக்கிறது, இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லுகிற போது இதனுடைய அடிநாதமே உயர்வு தாழ்வை நிலைநிறுத்துவது என்பதுதான் சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாடு. 21ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த கருத்தியல் 19ஆம் நூற்றாண்டில் அல்லது 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே, இன்னும் சொல்லப்போனால் பிரெஞ்சு புரட்சியிலிருந்தே வெகுமக்களால் பேசப்பட்ட தலை சிறந்த கருத்தியல் ஜனநாயகம் என்பது. ஜனநாயகம் என்கிற ஒரு கோட்பாடு உருவான பிறகுதான் சமத்துவம் என்பது குறித்த விழிப்புணர்வே ஏற்படுகிறது, அல்லது சமத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு உருவான பிறகுதான் ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தோன்றுகிறது. ஜனநாயகம் இருந்தால்தான் சமத்துவம், சமத்துவம் இருந்தால்தான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது வெறும் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறைக்கு பெயர் தான் ஜனநாயகம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. 51 வாக்குகள் எடுத்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், 49 வாக்குகள் எடுத்தவர்கள் பெற்றவர்கள் தோற்று போனார்கள் என்கிற எண்ணிக்கை பெரும்பான்மை வாதம் தான் ஜனநாயகம் என்று கருதிவிடக்கூடாது. ஜனநாயகம் என்பது ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் மதிப்பது, கருத்துக்களை அனுமதிப்பது. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் அவர்களின் உணர்வுகளை மதிப்பது, கருத்துக்களை அனுமதிப்பது. சொல்ல அனுமதிக்கணும், என்ன வேணாலும் சொல்ல, மாற்று கருத்தாக இருக்கலாம், எதிர்கருத்தாக இருக்கலாம், குற்றம் சுமத்துகிற கருத்தாக இருக்கலாம், பழி சுமத்துகிற கருத்தாக இருக்கலாம், முற்போக்கு கருத்தாக இருக்கலாம், பிற்போக்கு கருத்தாக இருக்கலாம். கருத்தை அனுமதிப்பது, உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிப்பது, ஜனநாயகத்தின் அடிப்படை அதுதான். அதில் சமத்துவம் பிறக்கிறது. நான் பெரிய ஆள் சொல்கிறது தான் கேட்பேன், சின்ன ஆள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறது வந்து சமத்துவம் இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறத கேட்பேன், தொண்டன் சொல்கிறத கேட்க மாட்டேன், போடா நீ தொண்டன் தானே போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சமத்துவம் கிடையாது. யார் சொன்னாலும் என்ன கருத்தை சொன்னாலும் சொல்லு கேட்குறேன் அப்படின்னா தான் அந்த இடத்துல ஜனநாயகம் வருகிறது. அப்போது தான் அது அந்த அணுகுமுறை தான் சமத்துவமான அணுகுமுறை. சமத்துவம்னா எல்லாருமே 6 அடி உயரத்தில் இருக்கணும்னு நம்ம உடம்பை காலை வெட்ட முடியுமா? சமமாக இருக்கணும், எல்லாருமே வெள்ளையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் வெள்ளையாக மாற்ற முடியுமா?
எல்லாரும் வந்து ஒரே மாதிரி மோடி மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு பண்ண முடியுமா? எல்லாருக்கும் அரண்மனை இருக்கணும்னு சொல்லி அரண்மனை, எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியுமா? இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும், இது இயற்கை. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், பகல் இருந்தால் இரவு இருக்கும், ஆண் இருந்தால் பெண் உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வு அல்லது இந்த வேறுபாடு, இந்த பாகுபாடு இயங்கியல் போக்கில் உள்ளவை. இதை எதுவும் நீ பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்போ ஈக்குவாலிட்டின்னா என்னன்னா, எப்படி ஒருவரை நாம் அணுகுகிறோம், எப்படி நடத்துகிறோம், எப்படி மதிக்கிறோம் என்பது தான். ஹவு டு ட்ரீட் அதர்ஸ், எப்படி மற்றவர்களை நாம் நடத்துகிறோம். இப்போ இவங்கெல்லாம் கீழ் சாதி, இவங்கெல்லாம் பெண்கள், என்ன பொம்பளைக்கு இங்கே என்ன ஆம்பளை நிற்கிற இடத்துல உனக்கு என்ன கருத்து சொல்கிற? உள்ள போ, ஆம்பளை நிற்கிற இடத்துல இருக்கக்கூடாது. ஆம்பளை நிற்கிற இடத்த கூட பெண்கள் நிற்கக்கூடாது. இந்த உளவியல் எப்படி இந்த சமூகத்தில் உருவாச்சு? நான் சொல்கிறவனுக்கு கழுத்தை நீட்டு, இல்லைங்க அவனை எனக்கு பிடிக்கல, உனக்கு விருப்பம் சொல்லவே கூடாது, நீ கருத்தே சொல்லக்கூடாது. தாய் மாமாவை அவனுக்கு நீ கழுத்தை நீட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்க, கருத்தே சொல்லக்கூடாது. யாரை நீ கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த உளவியல் சமூகத்தில் எப்படி இங்கே உருவானது? ஆம்பளை 1000 இடத்துக்கு போயிட்டு வருவான், வந்து காலை கழுவிட்டு உட்காந்துருவான். பொம்பளை அப்படி போகக்கூடாது. 10 வயசு பையனாக இருந்தாலும், 80 வயது பெண்ணாக இருந்தாலும் 10 வயசு பையனை துணைக்கு அழைச்சிட்டு போகணும். இந்த உளவியல் சமூகத்தில் இயல்பாக எப்படி உருவானது? இப்போ இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எந்த வகையான நடைமுறைகளை இங்கே உருவாக்கியிருப்பார்கள்? இப்போ லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தானே ஒரு ரோட்டில் இருக்க இடது பக்கமாக போ, அந்த பக்கமாக வலது பக்கம் போனால் ஃபைன். அப்போ அங்கே சட்டம் இருக்கிறதுனால தான் இந்த நடைமுறை வந்திருக்கு. லெஃப்டில் தான் போகணும், ரெட் சிக்னல் நின்னால் வந்தால் நிறுத்திடணும். இந்த மாதிரி நம்ம அதை நடைமுறைப்படுத்துகிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு சட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சட்டம் இருக்கிறத நடைமுறைப்படுத்துறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த தெரு, இதுக்கு பேர் ஊர், இதுக்கு பேர் சேரி, இந்த ஊர் தெருவுக்குள்ளே இதெல்லாம் முதலியார் தெரு, இதெல்லாம் செட்டியார் தெரு, இதெல்லாம் வந்து நாடார் தெரு, இது கோனார் தெரு, இது படையாட்சி தெரு அப்படின்னு எந்த அடிப்படையில் இது கட்டமைக்கப்பட்டது, எப்படி உருவானது? இந்தியா முழுக்க கிராமங்கள் இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஊரிலையும் வந்து எல்லாம் சாதி இந்துக்களாக இருந்தாலும் வீடு மாறி மாறி இருக்காது. இது பிள்ளைமார் வீடு, இது ரெட்டியார் வீடு, இது செட்டியார் வீடு, இது நாயுடு வீடு, இது நாடார் வீடு அப்படின்னு எங்காவது ஒரு தெருவில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே ஒரே வரிசையாக கோனார் தெரு இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் முக்குளத்தூர் தெரு இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் வந்து படையாட்சி தெரு இருக்கும். அந்த ஊருக்குள்ளே 10 சாதி இருந்தாக்க 10 சாதியும் தனித்தனி தெருவாக இருப்பாங்க. இது என்ன தெருப்பா? இது வண்ணார தெரு, இது வந்து செட்டியார் தெரு, இது வந்து ஆசாரி தெரு, ஆசாரி குடும்பம்லாம் ஒன்றா இருக்கும். இப்போ இந்த சமூக கட்டமைப்பை, இந்த நிலவியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு இங்கே ஒரு அரசமைப்பு அல்லது ஒரு ஆட்சி நிர்வாகம் அதை ஒடுக்குமுறையின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலவு இப்போ இங்கே தான் வந்து சுடுகாடு இருக்குது, இங்கே தான் வந்து கோயில் இருக்குது, இங்கே தான் வந்து குளம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறான். இந்த கட்டமைப்பு உருவாக்கியதை போல ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ள எப்போதுமே ஆண் தான் தலைவனாக இருக்கிறான், ஆணுக்கு கீழே கட்டுப்பட்டவளாக பெண் இருக்கிறாள். இந்த வாழ்க்கை முறையை ஒட்டுமொத்த பெண்குலமும் ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு அதற்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு நிலவுகிற இந்த சமூக அமைதியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு முறையை உருவாக்குவதற்கு சட்டம் ஒன்று இருந்திருக்கணும். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டம் இருந்திருக்க வேண்டும். அதை மீறுகிறவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். அதை மீறாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உளவியலை ஏற்படுத்த மிக மோசமான ஒடுக்குமுறை நிகழ்ந்திருக்க வேண்டும். மீறுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள். ஆண்கள் துணை இல்லாமல் பெண்கள் வெளியே போகக்கூடாது. கணவனுக்கு தெரியாமல் அல்லது மாமனாருக்கு தெரியாமல் ஒரு பெண் குடும்பத்திற்குள்ளே எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடாது, எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இது வந்து இந்தியா முழுவதும் இந்து சமூகத்திற்குள்ளே ரொம்ப தீவிரமாக இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இதற்கு ஏதோ ஒரு
லா அண்ட் ஆர்டர் என்கிற அந்த முறை, ஒரு ஆட்சி நிர்வாக முறை இருந்திருக்க வேண்டும். அதற்கு வழிவகுத்து கொடுத்த நூல்தான் மனுதர்ம சாஸ்திரம் என்கிற நூல். இதுதான் வந்து பெண்களை இன்னைக்கு அடுப்படிக்குள்ளே கிடத்தியது. இந்த நூல்தான் பெண்களை ஆண்களுக்கு கீழானவர்களாக்கியது. இந்த நூல்தான் பெண்கள் ஆண்களுக்கான இச்சை பொருள் என்கிற தகுதியை தந்தது. இந்த நூல்தான் பெண்களுக்கு கல்வியை மறுத்தது. இந்த நூல்தான் பெண்களுக்கான சொத்துரிமையை மறுத்தது. இந்த நூல்தான் பெண்களுக்கு அதிகாரம் தரக்கூடாது என்று தடுத்தது. நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம தமிழ் மன்னர்கள் சொல்கிறோமே, அவனு தான் இதை நடைமுறைப்படுத்தினவங்க. நம்ம மன்னாதி மன்னர்கள், வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் என்று சொல்லுகிறோமே, அவன் சேரனாக இருக்கலாம், சோழனாக இருக்கலாம், பாண்டியனாக இருக்கலாம், பல்லவனாக இருக்கலாம், என்ன பேரெல்லாம் இருக்கலாம், இப்போ அவனுங்கெல்லாம் சேர்ந்து இதை நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழங்கிறதுக்காக மட்டுமே எல்லாரும் நம்முடைய சொந்தக்காரன் வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது. அவன் மன்னனாக இருந்திருக்கலாம், நாம் பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம், அவன் பிள்ளைக்கு தான் நான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பிரம்மை இருக்குது. கேட்டால் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, ஆனால் கீழே கோவணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பரம்பரை. நீ கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் உன் வாரிசு கடைசியில் கோவணம் கட்டக்கூடிய நிலை தான். இதுதான் இதுதான் ஒரு சைக்கிள் மனித வாழ்க்கை. நாம் ஒரு பிரம்மை, நாங்கள்லாம் அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, அதிலிருந்து தோன்றியவர்கள், இதிலிருந்து தோன்றியவர்கள். அது ஒரு வெட்டி பிரம்மை. அது அது யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே வராமல் ஏதோ ஒரு கற்பனா உலகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவதற்கும், சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கும், ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு நிலையை இறுக்கமாக இதை உருவாக்கியதற்கும் ஆட்சி நிர்வாகம் என்கிற ஒரு அமைப்பு முறை காரணமாக இருந்திருக்கிறது. அந்த ஆட்சி நிர்வாகம் பின்பற்றிய கோட்பாடாகவும் சட்டமாகவும் இருப்பது தான் மனு தர்மம். இது வந்து வெறும் கோட்பாடு அல்ல, அல்லது இது வெறும் சட்டம் அல்ல, இது ஒரே நேரத்தில் ஒரு சட்டமாகவும் இருக்கிறது. இது கோட் ஆஃப் மனு. இதுக்கு பேர் கோட் ஆஃப் மனு. கோட் என்றால் சட்டம். கோட் ஆஃப் ஹமுராபி, ஹமுராபிங்கிற ஒரு மன்னர் இருந்தார், அவர் காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு, அந்த சட்டத்துக்கு பேர் வந்து கோட் ஆஃப் ஹமுராபி. அவனுடைய காலத்தில் தண்டனை முறை எப்படி இருந்துச்சுன்னா, டிட் ஃபார் டாட், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணில் குத்தி ஒருத்தன் காயப்படுத்தினான்னா, எவன் குத்தினா குத்துறானோ அதே மாதிரி இடது கண்ணை குத்திருந்தானா, இடது கண்ணை குத்தி காயப்படுத்தணும், நல்ல கண்ணை ஆக்கணும். பல்லை உடைச்சிட்டான்னா, எந்த பல்லு எத்தனாவது பல்லை உடைச்சானா, அதை மேல் வரிசையாக கீழ் வரிசையாக, மேல் வரிசையில் நாலாவது பல்லா, மேல் வரிசையில் நாலாவது பல்ல உடைக்கணும். அதான் தண்டனை முறை. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் மாறி வந்து தண்டனை முறைன்னே சொல்லக்கூடாதுன்னு இப்போ 21ஆம் நூற்றாண்டில் அதை கரெக்ஷன் சொல்கிறான். பீனல் லான்னு சொல்லக்கூடாது, கரெக்ஷனல் லா, தண்டனை சட்டம்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இப்போ ஜனநாயகம்ங்கிறது செழுமைப்பட்டுருக்கு. இந்த ஜனநாயகங்கிற கருத்தியல் வந்து அந்த அளவுக்கு வந்து செழுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்தில் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற இந்த சதுர்வர்ணத்தில் உள்ள எல்லா வர்ணத்தை சார்ந்த பெண்களையும் ஆண்களுக்கு கீழானவர்கள் என்று போதித்து கடுமையான ஒடுக்குமுறையின் மூலம் அதை நிலைநாட்டி இருக்கிறது. 96வது வசனத்திலிருந்து வருது. பஞ்சபூதங்களுக்குள் படைக்கப்பட்டுள்ளவற்றுள், பஞ்சபூதம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, 5 பஞ்சபூதம் என்ன, ஆ அந்த பஞ்சபூதங்களுக்குள் படைக்கப்பட்டுள்ளவற்றுள் உயிருள்ளவை உயர்ந்தவை, உயிரற்றவை இல்லை, உயிருள்ளவை தான் உயர்ந்தவை. உயிர்களில் அறிவோடு வாழ்பவை உயர்ந்தவை, அதில் எது அறிவோடு இருக்குதோ அதுதான் உயர்ந்தவை. அறிவுள்ள உயிர்களில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள். அறிவு வந்து எல்லா பல உயிருக்கு, மனிதர்கள் மட்டும் இல்லை, பிற உயிர்களுக்கும் அறிவு இருக்குது. அதான் 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுன்னு சொல்கிறாங்க அறிவு. அதில் அறிவுள்ள உயிர்களில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள். மனிதர்களில் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். எங்கே விஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலில் இருக்கக்கூடிய நஞ்சு எந்த இடத்தில் இருக்கிறது பாருங்க. இதுதான் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு சமூகத்தில் என்ன நிலை இருக்குது பாருங்கள். சத்திரியன்னு சொல்கிறவன்லாம் கீழே இருக்கிற சாதிக்காரனை நீ கீழ் சாதி பேரான்னு நடிக்கிறான். ஆனால் அவன் அறியாமலேயே அவன் மூளை வந்து பிராமணனை உயர்ந்த நினச்சி சுவாமிங்கிறான். அவனை பார்த்தவன் இவன் மன்னனே வந்து கோயிலை கட்டி வச்சுருப்பான்,
கட்டின கோயில்களில் கருவறையும் அவன் தான் உருவாக்கியிருப்பான். ஆனால் அவனும் அவன் பொண்டாட்டி மன்னனும் ராணியும் போனால் கூட அவன் வெளியே தான் நிற்கணும், பிராமணன் தான் உள்ளே இருக்க முடியும். இவன் பெரிய நான் வந்து இந்த நாட்டினுடைய மகாராஜான்னு சொன்னால் கூட கருவறைக்குள் இவன் நுழைய முடியாது, அவன் கருவறைக்கு வெளியிலே நின்று தான் பிரசாதம் வாங்க முடியும். ஏனென்றால் கடவுளோடு நேராக நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளவும் கடவுளோடு நேரடியாக தேவ பாஷையில் பேசவும் தகுதி படைத்தவன் எல்லோரை விடம் உயர்ந்தவன் பிராமணன். எது சொல்கிறது? மனு தர்மம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்றைக்கும் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு உளவியல் நிலவுகிறது என்றால் இங்கே மனு தர்மம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? 200 வருஷத்துக்கு முன்னால் புத்தகம் அச்சிட்டு இருக்கலாம், ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை என்னவாக இருக்கிறது? பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இன்னும் மேலோங்கி இருக்கிறது. இப்போ அண்மையில் நம்ம ஊர் சங்கராச்சாரியார் வந்து மத்திய பிரதேசத்துக்கு இங்கே போயிருக்கிறார், மகாராஷ்டிராவுக்கு நினைக்கிறேன். அங்கே ஒரு கோயிலில் சாமி கும்பிட போன உடனே அங்கே இருக்கிறவன் நிறுத்திட்டானுங்க, தமிழ்நாட்டு பிராமணன் உள்ளே வரக்கூடாது, கருவறைகளை நுழையக்கூடாதுன்றாங்க. அவன் வாக்குவாதம் நடந்திருக்குது. அங்கே இருக்கிற பிராமணர்கள் வந்து சித்பவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, சித்பவன் பிராமணர்கள். இங்கே ஐயர் ஐயங்காரன் சொல்கிற மாதிரி மகாராஷ்டிரா பிராமணர்களுக்கு வந்து சித்பவன். இந்த நடந்தது அப்புறம் உள்ள விடலை. நம்பூதிரிகள் வீட்டுக்குள்ளே ஆர் வெங்கட்ராமன் நுழைய முடியல, அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி. நம்பூதிரியும் பிராமணர் தான், ஆர் வெங்கட்ராமனும் பிராமணர் தான். இப்போ இந்த உயர்வு தாழ்வுங்கிறது ஒரே வர்ணத்துக்குள்ளேயும் இருக்கிறது. பிராமணர்களிலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்டு. காஷ்மீர் பண்டிட்டுகள் எல்லோரையும் விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற உளவியலை கொண்டவர்கள். நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான். மேற்கு வங்கத்தில் முகர்ஜி பானர்ஜி அதெல்லாம் வந்து பிராமணர்கள் தான். அவங்க இவங்களோட தமிழ்நாட்டில் கூடிய ஐயர் ஐயங்காரோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டாங்க, வச்சுக்க முடியாது, மனிதர்ம அனுமதிக்காது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே எல்லா மனிதர்களிலும் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லுது. பிராமணர்களிலும் வேதம் கற்றவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களிலும் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் உயர்ந்தவர்கள். விளக்க வேண்டியவற்றை விளக்கி தங்களுக்கு விதிக்கப்பட்டவற்றை முறையாக செய்பவர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள். பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இன்னும் உயர்ந்தவர்கள். அந்த உயர்ந்தவர்கள் அடுக்கிக்கிட்டே போகிறான். இந்த மனிதர்களில் வந்து எவ்வளவு உயர்வு தாழ்வை வந்து நிலைநாட்டி இருக்கிறார்கள் பாருங்கள். அது வந்து வசனம், வெறும் வசனம் இல்லை, இது ஒரு கோட்பாடு, இது வெறும் வசனம் கிடையாது. பிராமணனின் பிறப்பு தான் தர்மத்தின் அழிவில்லாத உருவமாக இருக்கிறது. அவங்க தான் தர்மத்தினுடைய வடிவமாக இருக்காங்களாம். தர்மம்னா எதுன்னா பிராமணன். தர்மத்தை காப்பதற்காக படைக்கப்பட்ட பிராமணன் தர்மங்களை கடைபிடிப்பதால் மோட்சம் அடைகிறான். மோட்சம்னா சொர்க்கம். உலகின் அனைத்து உயிர்களின் தர்மத்தையும் காப்பாற்றும் தலைவன் பிராமணன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் பிராமணனுடையதே. உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். சட்டம் இந்த மனு தர்ம சட்டம் சொல்லுது, உலகத்தில் உள்ள அனைத்தும் பிராமணனுடையது, எனவே அனைத்து செல்வங்களுக்கும் பொருள்களுக்கும் பிராமணனே உடமையாளன். அவன் தான் பொசஸ், அவன் கையில் தான் பொசிஷன், இந்த உலகமே அவனுடைய பொசிஷனில் தான் இருக்குது. எனவே பிராமணையை தான் சாப்பிடுகிறான், தன்னுடைய உடையையே தான் அணிகிறான். நீ கொடுக்குற அரிசியெலாம் சாப்பிடல, நீ அரிசி கொடுத்தாலும் அது அவனுடையது தான். நீ பச்சரிசி கொடுத்தாலும் பழம் கொடுத்தாலும் பால் கொடுத்தாலும் நீ கொடுக்குற அனைத்தும் அவனுடையதே. மனிதர்மன் சொல்கிறது தன்னுடைய உடையையே அணிகிறான், தன் சொத்துக்களையே பிறருக்கு தானம் செய்கிறான். அவன் கருணையினால்தான் மற்றவர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். நீங்கள்லாம் சாப்பிட்றது அத்தனையும் அவங்களுடைய கருணையால் தான். எது சொல்லுது? இதுதான் சொல்லுது. பிராமணன் மற்றும் இதர வர்ணத்தார்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை அறிவிப்பதற்காக சுயம்புவாக தோன்றிய மனு இந்த தர்மசாஸ்திரத்தை வழங்கினார். மனு தான் அதை வழங்கினார். யாருக்காக? பிராமணனும் மற்ற வர்ணத்தாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் அறிவிப்பதற்காகத்தான் மனு தோன்றினார், இந்த சாஸ்திரத்தை வழங்கினார். இந்த சாஸ்திரத்தின் பயனை அறிந்த பிராமணன் முயற்சியோடு இதை படிக்க வேண்டும். இதை நீ வந்து தனியாலாம் படிக்கக்கூடாது. இப்போ நான் படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது, அது பாவச்செயல். இந்த சாஸ்திரத்தின் பயனை அறிந்த பிராமணன் முயற்சியோடு இதை படிக்க வேண்டும்.
தனது சீடர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். மற்ற வர்ணத்தவர்கள் இதை படிக்கக்கூடாது, சூத்திரம் படிக்கக்கூடாது. எவ்வளவு தெளிவாக நுட்பமாக இதை வரையறுத்திருக்கிறாருங்களா. இந்த புத்தகத்தையே கூட வேறு வர்ணத்தை சார்ந்த சத்திரியம் படிக்கக்கூடாது. இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில், அவங்களாம் சத்திரியன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் படிக்கக்கூடாது. அவங்க நம்ம மேலே தான் கோபம் வரும், இந்த புத்தகத்தை எழுதின மேலே கோபம் வராது அவங்களுக்கு. திருமாவளவன் எப்படி சொல்லலாம் முடியுமா, இந்த புத்தகத்தை எழுதின மேலே அவங்களுக்கு கோபம் வராது. மற்ற வர்ணத்தவர்கள் இதை படிக்கக்கூடாது அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க. அதில் மாதர் ஒழுக்கம்னு ஒரு பகுதி இருக்கு, அதில் தான் அது வந்துச்சு. நான் இந்த புத்தகத்தை கூட படிக்காமல் நான் ஏதோ கேட்டதை வச்சோ ஏற்கனவே படித்ததை வச்சோ அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். இந்த புத்தகம் வந்து இப்படி இருக்குது, இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதனால் தான் பெண்கள் இப்படி நடத்தப்படக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பெண்களுக்காக பரிந்து பேசினேன். பெண்களுக்காக நான் வாதாடினேன், பெண்களின் வழக்கறிஞராக நின்று பேசினேன். எந்த பெண்களுக்கு, பிராமண பெண்களிலிருந்து சூத்திர பெண்கள் வரையில் இந்த மனு தர்மத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டது பிராமண பெண்கள் தான். மற்ற பெண்கள்ட்டாம் போய் இது மாதிரி சட்டம் சொல்லியிருந்தா போடான்னு செவில் ஓங்கி அரைஞ்சிருவாங்க சூத்திர பெண்கள்லாம். புருஷனாவது இவனாவது, என்னடா நீ வந்து என்கிட்ட வந்து நீ ஒன்ன மாதிரி நானும் உழைக்கிறேன், நீ மண் வெட்டி எடுத்து உழைக்கிறேன், நான் களை வெட்டி எடுத்து உழைக்கிறேன், நீ எப்படி சேத்துல நிற்கிறியோ அப்படி நானும் சேத்துல நிற்கிறேன், நீ வந்து நாற்று பிடுங்குறேன், நான் நாற்றை நடுறேன், என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம், ஓங்கி அரைஞ்சிருவா. பிராமண பெண்களால் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சாஸ்திரத்தை எப்படி நடந்தாகணும், அவளால் எதிர்த்து பேச முடியாது. இன்றைக்கி போய் சூத்திர பெண்கள் இன்றைக்கி இல்லை, நமக்கு தெரிஞ்ச வினவு தெரிஞ்ச காலத்தில் சூத்திர பெண்கள்கிட்ட அவங்களுடைய மொழியில் சொல்கிறேன், அவங்களுடைய மொழியில் புரிஞ்சுக்கிறதுக்காக, வெள்ளைச்சேலை கட்டு மொட்டையடி அப்படின்னு சொன்னாக்க ஏற்றுக்குவாங்களா? அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எதிர்ப்பு பண்புங்கிறது இயல்பாக இருக்கும். அந்த அடிமைத்தனமும் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கும் பிராமண சமூகத்தில் பெண்கள் விதவையானால் வெள்ளை புடவை உடுத்த வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளவு கடுமையாக பெண்கள், அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவ்வளவு கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவங்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, இல்லைன்னு யாராவது மறு சொல்ல சொல்லுங்க. அப்போ நான் இன்னைக்கு பேசியது பிராமண பெண்களுக்காகவும் தான் பேசினேன், ஒட்டுமொத்த பெண்களுக்காக மகளிருக்காக பேசினேன், சுட்டி காட்டி பேசினேன், எடுத்து காட்டி பேசினேன், மேற்கோள் காட்டி பேசினேன். இதைத்தான் பெரியார் எதிர்த்தார் என்பதற்காக பேசினேன். பெரியார் வந்து பிராமண துவேஷத்தை அரசியலாக வைக்கலை, இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் உள்ளது என்று சொல்லுவதற்காக பெரியார், அதை அம்பலப்படுத்துவதற்காக, அந்த கோட்பாட்டை மக்களுக்கு சொல்லுவதற்காக எளிய முறைகளை அவர் கையாண்டார். நீ கடவுள் கடவுள் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறே, இந்த கடவுளை பாடுறா, உன் கண்ணு முன்னாலே நான் போட்டு உடைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆகுதா பாரு, எனக்கு எனக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்துச்சு, நீங்கள் வந்து அப்படி பயந்து அவன் எவனோ ஒருத்தன் செஞ்சு பிடிச்சி வைக்கிறத அதுதான் கடவுள்னு நினச்சி அதுக்குள்ளே நீ விழுந்து கிடக்கிற, நீ இப்படி விழுந்து கிடக்கிறதுனால தான் ஒன்று அவன் சுரண்டிக்கிட்டே இருக்கிறான், அதுக்காக அவர் வந்து கடவுள் எதிர்ப்பு சொன்னார். எல்லா தலங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது எப்படி முடியும், வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியுங்கிறது யதார்த்தமான ஒரு நிலை. ஆனால் வேலை செய்யாமலேயே தலைமுறை தலைமுறையாக வாழ முடியும், இந்த சமூகம் எப்படி எவ்வளவு ஒரு நுட்பமான கட்டமைப்பு பாருங்கள். ஒரு சமூகத்தில் ஏர் ஓட்டாமல், நாற்று பிடுங்காமல், நடவு நடாமல், சேற்றை குழைக்காமல், அறுப்பு அறுக்காமல், கட்டுக்கட்டி தலையிலே சுமக்காமல் வாழ முடியும். விவசாயம் மட்டும் இல்லை, எந்த கைத்தொழிலையும் செய்யாமல் வாழ முடியும்.
அப்படி வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு துணை போனவர்கள் தான் நம்முடைய மன்னாதி மன்னர்கள் எல்லாம். ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி, பல்லவ மன்னர்களாக இருந்தாலும் சரி, கோயிலுக்குள்ள தமிழில் அர்ச்சனை செய்திருந்த நிலையெல்லாம் தூக்கி போட்டு அங்கே சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தது யார்? இது பேசினா நிறைய பேசலாம். ஆகவே அருமை தோழர்களே, பெண்களுக்கு எதிராகவும் உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு இங்கே ஒடுக்குமுறைகள் நிலவுவதற்கு, சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நிலவுவதற்கு எப்படி இந்திய அரசமைப்பு சட்டம் ஆட்சி நிர்வாகத்திற்கும் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறதோ, அதை போல சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துவது, ஆட்சி செய்வது மனுதர்மம்தான். பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தேர்தல் நடத்துகிறான், அந்த சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துகிறான், அந்த சட்டத்தின்படி சட்டங்களை இயற்றுகிறான். அது பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் நிகழ்கிறது. ஆனால் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கும் கோலோச்சுவது மனுதர்மம்தான். இன்றைக்கும் தனித்தனி வாழிடம் இருப்பது இதனால்தான். இன்றைக்கும் தனித்தனியான கலாச்சாரத்தை பின்பற்றுவது இதனால்தான். இன்றைக்கும் ஆணவ கொலைகள் நடப்பது இதனால்தான். சாதி கலப்பு கூடாது என்று இது சொல்லுகிறது, வர்ணக்கலப்பு கூடாது என்று இது சொல்லுகிறது. சாதி கலப்பையோ வர்ணக்கலப்பையோ செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொடூரமாக தண்டிக்க வேண்டும் என்று இது சொல்லுகிறது. அதனால்தான் ஆனர் கில்லிங் நடக்கிறது. அதனால்தான் நாடக காதல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் பிறந்த காலத்திலிருந்து காதல் இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிற உயிர்களுக்கு இடையிலேயும் காதல் இருக்கிறது. விலங்குகள்கிட்ட காதல் இல்லையா? காதல் இல்லாமல் எப்படி இனப்பெருக்கம் வரும்? வெறும் காமமா? கிடையாது. நினைத்த நேரத்தில் உடல் இச்சையை நுகர வேண்டும் என்று விரும்புகிறவன் மனிதன். ஆனால் இனப்பெருக்க தேவையை உணர்கிற நேரத்தில் இரண்டு உயிர்களும் கலப்பது விலங்குகள். நினைச்ச நேரத்தில் அது நாயா இருந்தாலும் ஆடு மாடா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது வந்து நுகரணும்னு நினைக்கிறான். மனுஷனும் சரி, மனுஷனும் சரி. அப்போ அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த உணர்வு உண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். காதல் என்கிற உணர்வு, அந்த ஈர்ப்பு, அந்த உறவு. ஆனால் அபாண்டமாக நம்ம மேலே பழியை போட்டாங்க. அந்த பழியை சொல்லக்கூடிய உளவியல் எங்கிருந்து வருதுன்னா மனுதர்ம சிந்தனையிலிருந்து வருது. சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற பதைப்பு எங்கிருந்து வருதுன்னா இந்த இந்த நூல் தந்திருக்கிற தாக்கம், அது உளவியல் தாக்கம். அது என்னதான் ஆர்எஸ்எஸ்குள்ளே எல்லாரும் ஒரே கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் தான் அதில் மேல் சாதி அப்படின்னு நினைக்கிற உளவியல் சித்பவன் பார்ப்பனர்களுக்கு இருக்குன்னா அது இந்த நூல் தந்தது. நீ ஐயராக இருந்தாலும் ஐயங்காராக இருந்தாலும் என் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது என்று சித்பவன் பார்ப்பனர்கள் நம்முடைய காஞ்சி மடாதிபதியை தடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்திலே நாங்கள் காஞ்சி மடாதிபதிக்காக பேசுவோம், சங்கராச்சாரிக்காக பேசுவோம், அவருக்காக நாங்கள் வாதாடுவோம். உள்ள நுழையணும் அவரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நாங்கள் அவரை வந்து வணங்கக்கூடியவர்கள் இல்லை. ஆனாலும் அவர் உன் கருவறைக்குள் நுழைய அனுமதி உடையவர், அவருக்கு வந்து சமத்துவம் உண்டு. நீ ஏன் அவரை நீ தடுக்கிற? அந்த இடத்துல நாம் நிற்போம். அதுதான் பெரியாரிஸ்ட், அதுதான் அம்பேத்கரிஸ்ட், அதுதான் சமத்துவம் பேசக்கூடிய, ஜனநாயகம் பேசக்கூடிய சக்திகளின் கடமை. நமக்கு எந்த குறிப்பிட்ட சாதியின் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் மீதும் வெறுப்பு கிடையாது, தனிநபர் மீது வெறுப்பு கிடையாது. நாம் இந்த சமூகத்தில் நிலவுகிற அத்தனை வன்கொடுமைகளுக்கும் பாகுபாடுகளுக்கும் வேறுபாடுகளுக்கும் இந்த நூல்தான் காரணம் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் பேசுகிறோம். கோட்பாட்டைத்தான் பகையாக பார்க்கிறோம். எந்த மதத்தையும் அல்லது எந்த சமூகத்தையும் நாம் பகையாக பார்க்கவில்லை என்பதை சொல்லி அருமை தோழர் நல்லு இரா லிங்கம் அவர்களின் இந்த அரிய முயற்சியை, அளப்பரிய முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.